வணக்கம். அனல் எக்ஸ்பிரஸின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜஸ்மினா நவரணராயா. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பாமெண்ணெய் இறக்குமதிக்கு தடை. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவில் குழப்பநிலை. யாழில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர்கள். விளம்பர அனுசரணையாளர்களை தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருப்போம். மனையும் மனை சார்ந்த நிலமும் மகிழ்வுற மக்கள் பெற்று விற்றிடவும் மனவுறப் பணிவதை மகேசனின் பணி. கனவுகளை வாழ்க்கையாக்க EXP Realty Brokerage. 18 வருடங்களுக்கு மேலான ரியல் எஸ்டேட் அனுபவத்தோடு புரோக்கர் மகேசன் சுப்பிரமணியம். வீடு வியாபாரம் வாங்க விற்க 416-816-0141 மகேசன் சுப்பிரமணியம் EXP Realty Brokerage. தொடர்பின விரிவான செய்திகள். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பாமெண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதிப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வர்த்தமானி அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பாமெண்ணெய் கொள்கலன்களை விடுவிக்க வேண்டாம் என சுங்க பணியாளர் நாயகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தற்போது நாட்டில் பயிரிடப்பட்டுள்ள பாமெண்ணியை உற்பத்தி செய்யும் செம்பனை மரங்களை கட்டங்கட்டமாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு எதிராக தோட்ட நிறுவனங்கள் கோரியிருந்த தடையுத்தரவை வழங்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. இதற்கமைய கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்துள்ளார். வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை தொழில் வழங்குநர்கள் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவது அவசியமாகும். இதற்கு மாறாக செயற்படுவோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரம் தொழில் ஆணையாளர்களுக்கு இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மேலும் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர்களில் 8 பேர் நெல்லூர் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவிற்குட்பட்டவர்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடம் என இரண்டிலும் 761 பேரின் மாதிரிகள் நேற்றைய தினம் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 16 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பருத்தித்துறை வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் நாவாந்துறையைச் சேர்ந்தவர். யாழ்ப்பாணம் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவைச் சேர்ந்த இருவருக்கும் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் இருவருக்கு தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் 8 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பாட்பண்ணி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். 3 ஏற்கனவே தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் என சுயதனிமைப்படுத்தப்பட்டவர்கள். மற்றொருவர் யாழ்ப்பாணம் மாநகரில் வங்கியொன்றில் பணியாற்றும் கொக்குவிலில் வசிப்பவர். வவுனியா பொது வைத்தியசாலை விடுதியொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர் ஒருவருக்கும் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 71 வயதுடைய முதியவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். அவருக்கு COVID-19 தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் வசிப்பவர் என அறிக்கையிடப்பட்டுள்ளது. மாகாண விவசாய திணைக்களத்தினால் உண்மை விதை உற்பத்தி எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் புதிய கண்டுபிடிப்பான வேதாள மினத்தைச் சேர்ந்த விதையுற்பத்தி வெங்காய அறுவடை நேற்று நடைபெற்றுள்ளது. மாகாண விவசாய திணைக்களத்தினால் உண்மை விதை உற்பத்தி எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் புதிய கண்டுபிடிப்பான வேதாள மினத்தைச் சேர்ந்த விதையுற்பத்தி வெங்காய அறுவடை நேற்று நடைபெற்றுள்ளது. குறைந்த காலத்தில் நீர்ப்பாசனத்தில் விளையக்கூடிய வேதாளம் என்னும் வெங்காய இனத்தை விவசாய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் பிரதி பணிப்பாளரும் விவசாய விஞ்ஞானியுமான அரச சேகரினால் கண்டுபிடிக்கப்பட்ட வேதாளம் என்னும் வெங்காய அறுவடை விழா இடம்பெற்றுள்ளது.
சௌபாக்கிய திட்டத்தின் ஊடாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 8 கிராமங்களில் இவ்வாறான விவசாய உற்பத்தி திட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. பிரதி விவசாய பணிப்பாளர் அற்புத சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற அறுவடை விழாவில் விவசாய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் பிரதி பணிப்பாளரும் விவசாய விஞ்ஞானியுமான அரசகேசரி, விதைநெல் ஆராய்ச்சி உற்பத்தி நிலையத்தின் பணிப்பாளர், விவசாய திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் கிராம அமைப்பு ஆகியோர் அறுவடை விழாவை ஆரம்பித்து வைத்துள்ளனர். இந்த ஆடுகள் நீங்க பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட 100-150 பூ காய்ச்சிருக்கு. ஒரு பூவில 2 விதை இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஆகலும் குறைஞ்ச 200 விதை வரும் ஒரு பூவில இருந்து. ஒரு கண்டில 2 பூ இருந்தா கிட்டத்தட்ட 400 விதை எடுக்கலாம். ஆனா அதையே நாங்கள் குமுளா எடுத்தோம்னா கடைசி 10 மேலே எடுக்கலாது, கடைசி 10 மேலே எடுக்கலாது. அப்போ 400 கண்டு உருவாகிற நேரத்தில் 10 கண்டு தான் குமுள் மூலமாக எங்களுக்கு உருவாகும். அப்போ சீக்கிரத்தில் நாங்கள் அந்த வித தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இந்த உண்மை வித உற்பத்தியை நாங்கள் பிரபலமாக்கி கொண்டு வரோம். எல்லா இடத்துலையும் இந்த உண்மை வித உற்பத்தி சரி வருமோன்ற கேள்வி இருக்குது எங்களுக்கு. அப்போ அதுக்காகத்தான் வடபிராந்தியத்தில் தெரிவு செய்து 24 விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த கருத்திட்டத்தை பற்றி நான் அங்கே வந்து சொல்லுவேன். ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் மாங்குளம் கிழவன்குளம் கிராமத்தில் நேற்று முன்தினம் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகளும் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளது. ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் மாங்குளம் கிழவன்குளம் கிராமத்தில் நேற்று முன்தினம் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகளும் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் மழையுடன் வீசிய கடும் காற்று மற்றும் மழையினால் 14 வீடுகள் சேதமடைந்துள்ளது. வாழ்வாதாரமாக வளர்த்த கோழிக்கோட்டில் மேல் பாலை மரம் முறிந்து விழுந்து 60 மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்துள்ளன. 2 கிராமங்களில் தற்காலிக மற்றும் நிலையான வீடுகளில் வசித்து வரும் 14 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்காலிக வீடுகளின் கூரைகள் முற்றாக காற்றினால் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் நிரந்தர வீடுகளின் சீட் மற்றும் ஓடுகளும் காற்றினால் தூக்கி வீசப்பட்டுள்ளன. வீடுகளின் சேத விவரங்கள் தொடர்பில் கிராம சேவகர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் விவரங்கள் திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திற்கும் சென்னைக்கும் இடையில் அடுத்த சில மாதங்களுக்குள் பயணிகள் விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. மாலைத்தீவை தென்னிந்திய இடங்களுடன் இணைக்கும் விமான நடவடிக்கைகள் இலங்கை வழியாக ஆரம்பிக்கப்படும் எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் யாழ்ப்பாண விமான நிலையம் 3 கட்டங்களில் அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1000 பயணிகள் கையாளும் அளவிற்கு முனையம் உருவாக்கப்படும். பெரிய விமானங்களும் தரையிறங்கும் வகையில் ஓடுபாதை மேலும் விரிவுபடுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பொம்மை வழியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பொம்மை வழியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டம் போலீஸ் புலனாய்வு பிரிவு நேற்று நண்பர்கள் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் தேடலில் 2 இடங்களில் 6 பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொம்மை வழியைச் சேர்ந்த 35 வயதுடைய 6 ஒரு கிலோ 750 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பொம்மை வழி 8 குறுக்கு தெருவை சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணொருவர் 5 750 mg ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 8000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர்.
விசாரணைகளின் பின் யாழ்ப்பாண நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இதுவரையில் 132 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்திரமாலை டி சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளான எந்த ஒரு கர்ப்பிணி தாய்மாரும் உயிரிழக்கவில்லை. சகலருக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் பூரண குணமடைந்துள்ளனர். ஒரு வயதிற்கு குறைந்த இரு குழந்தைகள் இதுவரையில் கோவிட் 19 தொற்றால் உயிரிழந்துள்ளனர். பிரசவத்தின் ஆரம்ப கட்டத்திலும் குழந்தை பிறக்கும் போதும் பிறந்த பின்னரும் கோவிட் 19 தொற்றுக்குள்ளான தாய்மார்கள் காணப்பட்டனர். சுமார் 130 கர்ப்பிணி தாய்மார்கள் இவ்வாறு தொற்றுக்குள்ளாகியிருந்தனர். இதுவரையில் இலங்கையில் கர்ப்பிணி பெண்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்படவில்லை. கோவிட் தடுப்பூசி வழங்குவதால் கர்ப்பிணி பெண்கள் கோவிட் தொற்றுக்கு இலக்காக மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்தப்படாமையால் அவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படவில்லை. இதே காரணமாகவே 18 வயதை விட குறைந்தவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று சுமார் 100 புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 93,536 அதிகரித்துள்ளது. இனங்காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களில் 90,563 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 2,392 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்தும் அனலி எக்ஸ்பிரஸுடன் இணைந்திருங்கள். மணியும் மணி சார்ந்த நிலமும் மகிழ்வுற மக்கள் பெற்று விற்றிடவும் மனமுறப் பணிவதே மகேசனின் பணி. கனவுகளை வாழ்க்கையாக்க EXP Realty Brokerage. 18 வருடங்களுக்கு மேலான ரியல் எஸ்டேட் அனுபவத்தோடு புரோக்கர் மகேசன் சுப்பிரமணியம். வீடு வியாபாரம் வாங்க விற்க 416-816-0141 416-816-0141 மகேசன் சுப்பிரமணியம் XP Realty Brokerage.